ஹாய், ஐ ஆம் சௌஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரு. பிஜி டிஆர்பி கல்வி உளவியல் எஜுகேஷன் மெத்தடாலஜி பிஜி டிஆர்பி சைக்காலஜி யூனிட் த்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு தான் பார்த்துட்ருக்குறோம். அப்படியே ஜென்ரல் நாலேஜ் யூனிட் த்ரீ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு சேர்ந்து பார்க்குறோம். இது 67வது வீடியோ. தமிழ்நாடு மானுட புவியியல் தகவல் தொழில்நுட்பம். தேசிய மென்பொருள் மற்றும் சேவைகள் நிறுவன கூட்டமைப்பின்படி, அதாவது நாஸ்காம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், என்ஏஏஎஸ்சிஓஎம் நாஸ்காம், இந்தியாவின் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் தென் மாநிலங்கள் தொடர்ந்து மேலான பங்களிப்பை செய்து வருகின்றன. தேசிய மென்பொருள் மற்றும் சேவைகள் நிறுவன கூட்டமைப்பு நாஸ்காம். தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் இணைந்து இந்தியாவின் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் 59.6% செய்கின்றன. ஸோ தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டும் சேர்ந்து இந்தியாவில் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் 59.6% ஏற்றுமதி செய்து, நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளது. ஸோ நாட்டினுடைய மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக இருக்குது. சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு நான் பார்க்கலாம் பாருங்கள். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் சர்வதேச அளவில் மிகச்சிறந்த பகுதிகளாகவும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய சூழலை பெற்றதாகவும் உள்ளது. சிறப்பு பொருளாதார மண்டலம், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சர்வதேச அளவில் மிகச்சிறந்த பகுதிகளாகவும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய சூழலை பெற்றதாகவும் இருக்கிறது சிறப்பு பொருளாதார மண்டலம். இம்மண்டலம் பல உற்பத்தி பொருட்களை அளிப்பதுடன் பல்வேறு சேவைகளையும் அளிக்கிறது. உற்பத்தி பொருளையும் சேவையும் அளிக்கக்கூடிய ஒரு இடம் சிறப்பு பொருளாதார மண்டலம். நாங்குநேரி, எண்ணூர், ஒசூர் மற்றும் பெரம்பலூரில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைந்துள்ளன. கீழ்கண்ட எந்த இடத்தில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்குநேரி, எண்ணூர், ஒசூர், பெரம்பலூர். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலங்களான டைட்டல் பூங்கா 2, டைட்டல் பூங்கா 3 மற்றும் உயிரி மருந்தகம் போன்றவை சென்னையிலும், டைட்டல் பூங்கா 4 கோயம்புத்தூரிலும் அமைந்துள்ளன. ஸோ தகவல் தொழில்நுட்பம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டல் பூங்கா 2, 3, உயிரி மருந்தகம் இதெல்லாம் சென்னையில் இருக்குது. டைட்டல் பூங்கா 4 வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் டைட்டல் பூங்கா, அசண்டாஸ் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளுக்கான மகேந்திரா உலக நகரம், சிறப்பு பொருளாதார மண்டலம் டைட்டல் பூங்கா 2 மற்றும் டைட்டல் பூங்கா 3, கோயம்புத்தூர் சிறப்பு பொருளாதார மண்டலம், டைட்டல் பூங்கா ஆகியனவாகும். ஸோ தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறைய இருக்குது, அது ஒரு முறை பார்த்துக்கோங்க. பொறியியல் உற்பத்தி தொழிலகங்கள். உற்பத்தி தொழில் என்பது மாநில பொருளாதாரத்தின் துடிப்பான துறைகளில் ஒன்று. ஸோ மாநில பொருளாதாரத்தினுடைய துடிப்பான துறைகளில் ஒன்று உற்பத்தி தொழில். இது பொறியியல் உற்பத்தி தொழில்துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கிறது. பொறியியல் உற்பத்தி தொழில்துறையில் ஒரு குறிப்பிட்ட பங்களிப்பை அளிக்கிறது. வாகனங்கள் மற்றும் இதர பாகங்கள் உற்பத்தி, வாகன உற்பத்தி மற்றும் உலோக கலவை தொழில்கள், உலோக பொருள்கள் மற்றும் பழுதுபாக்கும் கருவிகள் ஆகியவை உற்பத்தி செய்கின்றன. வாகன தொழிலகங்கள். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் வாகன தொழில்களில் 21% பயணிகள் மகிழுந்து, 33% வணிக வாகனங்கள் மற்றும் 35% வாகன உதிரி பாகங்கள் ஆகியன தமிழ்நாட்டின் அதிகமான பங்களிப்பாகும். ஸோ இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய வாகன தொழில்களில் மொத்தம் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா 35% வாகன உதிரி பாகங்கள், 33% வணிக வாகனங்கள், 21% பயணிகள் மகிழுந்து. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு. தமிழ்நாட்டின் ஃபோர்டு, ஹுண்டாய், எச்எம் பிச்பி, அசோக் லைலாண்ட் மற்றும் வேளாண் கருவிகள் நிறுவனம் டேஃப், இழுவை இயந்திரம், டிராக்டர் ஆகியவற்றின் உதிரி உற்பத்தி தலங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன. கைத்தறி மற்றும் இசைத்துறை. கைத்தறி துறையானது மாநிலத்தில் மிகப்பெரிய குடிசை தொழிலாகும். பாருங்கள், கைத்தறி துறை வந்து ஒரு குடிசை தொழில். கீழ்கண்டூரில் எது குடிசை தொழில்னு கேட்பாங்க, கைத்தறி துறையும் ஒரு குடிசை தொழில் தான். இது ஒரு மிகப்பெரிய குடிசை தொழில். இது கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் ஏற்றுமதி வருவாயையும் அளிக்கின்றன. நெசவாளர் சங்கங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு விலையில்லா சீருடையும், விலையில்லா வேட்டி மற்றும் சேலை திட்டத்திற்கு தேவையான துணிகளையும் உற்பத்தி செய்கின்றன. சர்க்கரை தொழிலகம். தமிழ்நாட்டில் சர்க்கரை தொழிலகம் ஒரு வேளாண் சார்ந்த தொழிலாகும். ஸோ சர்க்கரை தொழிலகம் வந்து ஒரு வேளாண் சார்ந்த தொழில். கிராமப்புற பகுதிகள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கினை வகிக்கிறது. சர்க்கரை தொழிலகங்கள் 1000 மக்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பையும், கரும்பு பயிர் சாகுபடி, அறுவடை, போக்குவரத்து மற்றும் இதர பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழிலாளர்கள் போன்ற 500,000 மக்களுக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் வழங்குகின்றன. ஸோ சர்க்கரை தொழில் வந்து நிறைய பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் மறைமுக வேலைவாய்ப்பையும் வழங்குது. சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறை ஒரு தொழிலகமாக கருதப்படுகிறது, ஏனெனில் இது ஏராளமான மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சமீப காலங்களில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு முன்னணி தளங்களில் ஒன்றாக தமிழகம் உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் சுற்றுலாத்துறை தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுக் கழகத்தால், அதாவது டிடிடிசி, ஊக்குவிக்கப்படுகிறது. பழங்கால நினைவு சின்னங்கள், புனித தலங்கள், மலைவாழ் இடங்கள், பல வகையான இயற்கை நில தோற்றங்கள், நீண்ட கடற்கரை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றுடன் தமிழ்நாடு சுற்றுலா பயணிகளுக்கு மிகச்சிறந்த மாநிலமாக உள்ளது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மக்கள் தொகை பார்க்கலாம், தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம், அதை அடைந்து தருவோம். நன்றி.